எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் காளான் பட்டர் மிளகு வறுவல் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பட்டர் வேணாம்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முழுசாகவே மட்டும் லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அதையும் நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதிலே நம்ம உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப செவக்க வதக்கணும்னு தேவையில்லை, லைட்டாக கண்ணாடிப்பாக தான் வந்தால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ குடமிளகாயில் ஒரு பாதி குடமிளகாய் எடுத்து அதையும் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன். இதையும் ரொம்ப வதக்காதீங்க, லைட்டாக கிண்டி விட்டால் போதும். இப்போ நம்ம காளான் சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். அதை கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீள வாக்கில். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் குடமிளகாய் எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 லிருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். பாருங்கள், கரெக்டாக 5 நிமிஷம்தான் ஆச்சு. இப்போ அதில் தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த தண்ணியெலாம் நல்லா சுருள்கிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க, சுருளை கிண்டிக்கோங்க. அதிலே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். நீங்கள் மிளகுத்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. இதிலே மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப நல்லா சுருளை கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு சுருளை கிண்டிக்கோங்க. இப்போ காளான் பட்டர் மிளகு வறுவல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.